இதுக்கெல்லாம் பதில் அடி இருக்கு மாப்பிள்ள. அத்தை ப்ளீஸ், நீங்க என் மேல கோவம் தான் படுறீங்க, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் அன்னைக்கு குடிச்சிருந்ததுனால அங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அத்த. ஒருவேளை டெஸ்ட்ல பூவரசி வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் காரணம்னு வந்தா உங்க எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் தான் அவ்வளவு சொல்றாருல்ல, விடுங்க டாக்டர், நீங்க பூவரசி டெஸ்ட் கூட்டிட்டு போங்க, ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். நர்ஸ் சொல்லுங்க மேம், இவங்க ரெண்டு பேருக்கிட்டே சைன் வாங்கிட்டு லேபுக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். சார் நீங்க வாங்க மேம், நீங்களும் தான். தெரியாது மேலையும் என் பொண்ணு இந்த நரக வாழ்க்கைய வாழணுமா? இதுக்கு உங்களாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என் பொண்ண ஒழுங்க வளர்த்ததுக்கு என்னதான் அர்த்தம் இருக்கு? இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துதான் என் பொண்ணு உத்தமின்னு மாப்பிள்ள தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வர கோபத்துக்கு மாப்பிள்ளைய போதும் போதும். முன் கோபத்தால உன் வாழ்க்கையத்தான் நீ இழந்த. உன்ன மாதிரியே நம்ம பொண்ணும் அவ வாழ்க்கைய இழக்கணுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவ வாழாம காலம் பூரா தனியாவே இருக்கலாம். பாரு, அவளும் தனியா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? தேவையில்லாம பேசி பூவரசி வாழ்க்கையை நீ கெடுத்துடாத. இந்த டெஸ்ட் எடுத்தாதான் மாப்பிள்ள கிளியர் ஆவாருன்னா அதை எடுத்துதான் தொலைட்டுமே. மாப்பிள்ள குடிச்சிட்டு கார் மேல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தயவு செஞ்சு யாருமே லவ் பண்ணிடாதீங்க. பூவரசி
மாப்பிள்ள போதையில இருந்ததால அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருந்தா அவர் ஏன் இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல போறாரு? எனக்கு தெரியும் ரத்னம், இந்த டெஸ்ட்ல பூவரசியோட வயித்துல வளர்ற குழந்தை கதிரோடதுதான் அவர் தெரிஞ்சுக்குவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் உன்னை ஒத்துக்க சொன்னேன். வெளிநாட்டுல எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்ம பொண்ணு நல்லவன்னு நாம நம்புறது முக்கியம் இல்ல, அவ கூட வாழ்றவரு அதை நம்பணும். அப்பதான் அவ வாழ்நாள் முழுக்க அவங்க வாழ்க்கையில குழப்பம் இல்லாம நிம்மதியா வாழ முடியும். அம்மா பூவரசி, வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன மன்னிச்சிரு பூவரசி, நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அதே சமயத்துல நான் உன் கூட வாழலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். தோட்டத்துல நடந்தது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகமே வரல, ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்ல என் குழந்தைன்னு வரணும். நீ சொன்னது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் ஆசையா நினைச்ச கதிரே என் நடத்தைய சந்தேகப்பட்டு என்ன டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. இதுக்கு மேலயும் நான் உயிரோட இருக்கணுமா? இல்ல, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாது. இல்ல, இப்ப நான் செத்தா என் குழந்தையும் என் கூட செத்துரும். என் குழந்தை சாக கூடாது. பாப்பா இந்தா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிடாம இருப்ப? அட்லீஸ்ட் ஒரு இட்லியாவது சாப்பிடு. பாப்பா இப்படி சாப்பிடாம இருக்க கூடாது, கொஞ்சமாவது சாப்பிடணும். ஐயோ வேணாம் சித்தி, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. உனக்கு வேண்டாம் சரி, உன் குழந்தைக்கு குடும்பம்னு இருந்தா சண்டை வரதா செய்யும். இந்த மாதிரி சண்டை வரக்கூடாதுதான். ஆனா என்ன பண்றது, எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு இப்படி நடக்குது. ஒரு இட்லியாவது சாப்பிடு, நான் வேணா ஊட்டி விடட்டா? பூவரசி சொன்னா கேளுமா, கொஞ்சம் சாப்பிடு. குழந்தைக்காகவாவது சாப்பிடு. சொன்னா கேளு பாப்பா.
பூவரசி, உன் சித்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள், உன் கோபத்தை சாப்பாட்டுல காட்டாத. அம்மா எனக்கு வேணாமா, என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க பிளீஸ். இத பாரு, நீ உனக்காக சாப்பிடாத, உன் குழந்தைக்காக சாப்பிடு. உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாகணும்னு நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன் தெரியுமா? அந்த குழந்தைய போய் நீ பட்டினி போடுறியே. சாப்பிடு பூவரசி. பிளீஸ் மா, எனக்கு பசிக்கலமா, வேணாம். கொஞ்சம் சாப்பிடு. அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, சாப்பிடு பூவு. சாப்பிடு பூவரசி. வயித்துல குழந்தை இருக்கும் போது பசிக்கலனால கொஞ்சமாச்சு சாப்பிடணுமா? சாப்பிடு பூவரசி. பூவரசி சாப்பிடாம இருந்தா எப்படிமா? அதான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சாப்பிடுமா. என்ன பூவு, சாப்பிடு. என்னை இப்படியே விட்டுருங்க, என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. ஒரே ஒரு வாய் சாப்பிடு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? பூவரசி, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? குழந்தை பெத்துக்கணும்னு கல்யாணமான எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாராலையும் குழந்தைய சரியா வளர்க்க முடியாது. அதுக்காக எந்த அப்பா அம்மாவும் குழந்தைய அப்படியே பட்னியா போட்டுற மாட்டாங்க. ஆனா உன் அம்மாவை பாத்தியா, நீ சாப்பிடணும்னு உனக்கு ஊட்டி விடுறாங்க. உனக்கு ஏன் உன் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு உனக்கு தோணல? வயித்துல இருக்கிற குழந்தையால பசிக்குதுன்னு சொல்லவா முடியும்? சாப்பிடுமா பூவரசி, கொஞ்சம் சாப்பிடு. பாக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு கண்ணு பத்தலையே. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னைக்கே நல்ல வயிறார சாப்பிட்டுக்க, ஏன்னா நாளையில இருந்து உன்னால ஒரு வாய் கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. நாளைக்கு இதை விட ஒரு மோசமான நாளை நீ சந்திக்க போற. Thank you.
பூவரசி. அண்ணி என்னமா யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? கதிர் எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்காரு, அதான் அவருக்கு சாப்பிட. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? கூட நான் எடுத்து போறேன். பரவாயில்ல, வேணா நானே பாத்துக்கிறேன். ஐயோ குடு குடு, உனக்கும் புருஷன் குழந்தைய குடுத்துட்டு இல்லைங்கிறான், அவனுக்கு நீ சாப்பாடு குடுக்கறியா? இன்னும் நான் உனக்கு குடுக்க போற குடுல நீ என்ன ஆக போறியோ? அவர் வெளியே போறாரு, சாப்பிட்டு போக சொல்லுங்க. மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க. இல்ல எனக்கு வேணாமா. மாப்பிள்ள எங்கேயோ வெளியே கிளம்புறீங்க, சாப்பிட்டு போலாம்ல? இல்லங்க, சாப்பிடறத விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? இப்ப நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஹாஸ்பிட்டல்ல டெஸ்டுக்கு கொடுத்துருக்கோம்ல, அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து அப்புறம் வயிறார நல்லா சாப்பிடுவேன்.